மாண்புமிகு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் நம்முடைய கழகத் தலைவர் தளபதி அவர்கள் இந்த ஆண்டு தமிழகத்திலே 7 இடங்களிலே அகழ்வாய்வுகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர்கள் அறிவித்து கடந்த பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி காணொளி வாயிலாக அதை துவக்கி வைத்திருக்கிறார்கள். நெல்லை மாவட்டத்திலே நம்முடைய ராதாபுரம் சட்டப்பேரவையினுடைய சட்டப்பேரவை தலைவருடைய தொகுதியிலே அமைந்திருக்கக்கூடிய துலுக்கர்பட்டியில் விளாங்காடு என்று சொல்லக்கூடிய மேட்டு பகுதியில் நம்பியாற்றினுடைய கரையிலே அமைந்திருக்கக்கூடிய இந்த தொல்லியல் மேட்டில் இந்த ஆண்டு அகழ்வாய்வுகள் செய்வதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த பணிகளை துவக்கி இருக்கிறோம். துலுக்கர்பட்டி தொல்லியல் மேடு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமாகும். இந்த இடத்துல மனித நாகரிகம் நம்முடைய தமிழ் மொழியினுடைய நாகரிகம் இரும்பு காலம் தொட்டு இங்கே நிலவியதற்கான சான்றுகள் இருக்கிறது. இந்த பகுதியினுடைய தொன்மை என்பது சிவகலை மற்றும் ஆதிச்சநல்லூரில் இருக்கக்கூடிய அந்த காலகட்ட பகுதியை சார்ந்தது. அதற்கு சமகாலத்தில் இருக்கக்கூடிய பகுதி இங்கே ஆய்வுகளை மேற்கொள்வதன் மூலமாக இந்த பகுதியினுடைய தொன்மை இங்கே வாழ்ந்திருக்கக்கூடிய மக்களுடைய நாகரிகத்தினுடைய தொன்மையை காலக்கணிப்பை நாம் முழுமையாக அறிந்து கொள்ள முடியும். இங்கே கிடைக்கக்கூடிய முதுமக்கள் தாளிகள் குறியீடு இருக்கக்கூடிய பானை ஓடுகள் இதனுடைய தொன்மையை ஏற்கனவே விளக்குவதாக இருந்தாலும் முறையான அகழ்வாய்வுகளின் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய தொன்பொருள்களை வெளிக்கொணர்ந்து அவற்றை உரிய வகையிலே கரிம பகுப்பாய்வுக்கு உட்படுத்துவதன் மூலமாக இந்த நம்பியாற்று நாகரிகத்தினுடைய தொட்டிலாக விளங்கக்கூடிய இந்த துலுக்கர்பட்டி தொல்லியல் மேட்டிலே நிறைய விஷயங்களை நாம் புரிந்து கொண்டு அறிவுலகத்துக்கு எடுத்துச் சொல்ல முடியும் என்கின்ற வகையில் இந்த அகழ்வாய்வு பணிகளை இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு சட்டப்பேரவையினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் அப்பா அவர்கள், நம்முடைய மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் மதிப்பிற்குரிய திரு விஷ்ணு ஐஏஎஸ் அவர்கள், உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகள், நம்முடைய ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டுடைய இயக்குனர் திரு சிவானந்தம் அவருடைய முன்னிலையில் இந்த அகழ்வாய்வு பணிகளை இன்றைக்கு முறைப்படி நாங்கள் துவங்கி வைத்திருக்கோம். சார், பொருளை அருங்காட்சியகம் அதனுடைய அந்த என்ன கட்டத்தில் இருக்குது? பொருளை அருங்காட்சியகத்திற்கான இடம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அங்கே அந்த பொருளை அருங்காட்சியகத்தில் பொருளை நதிக்கரையிலே நாம் பல இடங்களிலே அகழ்வாய்வில் நடத்தியிருக்கிறோம். கொற்கையிலே நடத்தியிருக்கிறோம், சிவகலையிலே நடத்தியிருக்கிறோம், அதே போல் ஆதிச்சநல்லூரில் நடத்தியிருக்கிறோம். சிவகலையை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலே, கிராமங்களிலே, நாம் மூலக்கரை உள்ளிட்டிருக்கக்கூடிய பகுதிகளிலே நாம் ஆய்வுகள் நடத்தியிருக்கிறோம். ஆக இந்த பொருள்களெல்லாம் எடுத்து ஒவ்வொருவருக்கும் அந்த ஒவ்வொரு கேலரி எந்தெந்த இடத்திலே நாம் அகழ்வாய்வுகள் செய்து கொண்டு வந்திருக்கோமோ அந்த பொருள்களெல்லாம் வைப்பதற்கு பல்வேறு கேலரிஸ் உருவாக்கப்பட இருக்கிறது. எனவே அவற்றை குறித்த ஒரு விரிவான திட்ட அறிக்கை இப்போது தயார் செய்யப்பட்டு அது ஒரு இறுதிக்கட்டத்திற்கு அது வந்துவிட்டது. இந்த பணிகளை செய்வதற்கான முழு வீச்சிலே பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. மிக விரைவில் அதனுடைய கட்டுமான பணிகளை தூக்குவதற்கான எல்லா விதமான ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கிறது. இந்த இடத்துல சார் கிட்டத்தட்ட 36 ஏக்கர் இருக்கிறது. இந்த இடம் 36 ஏக்கர் இந்த தொல்லியல் மேடு. இப்போ நம்ம ஆரம்பிக்கிறோம். இதில் எந்த வகையில் நமக்கு அது ரிவீலிங்காக இருக்குதுன்னு பார்ப்போம். தொடர்ச்சியான ஆய்வுகளை நம்ம மேற்கொள்ள முடியும். மொத்த எக்ஸ்டென்ட்டே 36 ஏக்கர் இருக்கும்போது இந்த தொல்லியல் மேட்டில் எந்தெந்த அளவுக்கு நம்ம பண்ண முடியுமோ பண்ணலாம். ஏன்னா ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழடியிலையும் சிவகலையிலையும் பல கட்ட ஆய்வுகளை நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். 8ஆம் கட்ட ஆய்வுகள் வரை நாம் போயிருக்கிறோம். எனவே அதே போல் நம்முடைய துலுக்கர்பட்டி பகுதியிலும் நாம் பல்வேறு கட்டங்களிலே ஆய்வுகள் செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. சார், தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் ஃபர்னிச்சர் மார்க்கெட் ஆரம்பிக்கும் போது சவுத் தமிழ்நாட்டில், அதாவது சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர் மாவட்டங்களில் நிறைய தொழிற்சாலைகள் கொண்டு வந்தீங்க. ஆனால் நாங்கள் 20 வருஷமாக ஒரு விடியலை நோக்கி காத்துட்ருக்கோம். எஸ்சி செட்டு அதுக்கு நீங்கள் ஒன்று கூட கொண்டு வரல. மொத்தமே 2 தொழிற்சாலைகள் மட்டும்தான் கங்கை கொண்டாந்து வந்திருக்கீங்க. ஏன் இந்த எஸ்சி செட்டை டெவலப் பண்ணாமல் இருக்கிறீங்க? இதற்கு நான் சுருக்கமாக உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டுமென்றால், இந்த ஆட்சி வருவதற்கு முன்பாக, தேர்தல் காலத்திற்கு சற்று முன்பாக ஒரு முழக்கம் எழுப்பப்பட்டதை நீங்கள் அறிவீர்கள். ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறார் என்று. எனவே நீங்கள் எதிர்பார்த்த விடியல் மிக விரைவான ஒரு நல்ல செய்தியோடு உங்களை வந்து அழைக்கும். நான் சொல்லியிருப்பது விடியல் என்பது 20 வருடம் உங்களுக்கு, நீங்கள் கடந்த காலங்களில் மொத்தமாக சொல்லியிருக்கிறீர்கள், 10 ஆண்டு காலம் என்ன ஆட்சிகளெல்லாம் இருந்திருக்கிறது என்பதை நான் இந்த இடத்தை ஒரு அரசியல் மேடையாக நான் ஆக்க விரும்பவில்லை. ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புவது, இந்த காலகட்டத்தில் நீங்களே எதிர்பாராத வண்ணம் மிக நல்ல செய்தியினை மிக
நீங்கள் மனம் மகிழத்தக்க செய்தியினை நீங்களே சொல்ல வேண்டுமென்றால் இவ்வளவு காலம் வராத ஒன்று வாராது வந்த மாமணியாக மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி ஆட்சியிலே இங்கே வந்திருக்கிறது என்று அனைவரும் போற்றி வரவேற்கத்தக்க நல்ல செய்திகள் மிக விரைவிலே வரும். தமிழ்நாடு சட்டமன்றம் ஒரு நாட்களில் கூட இருக்கிறது. நம்முடைய பேரவைத் தலைவர் வேறு என் அருகில் இருக்கிறார். எனவே பேரவை கூட இருக்கிற நேரத்தில் அதற்கு மேலாக அதிகமான தகவல்களை நான் சொல்வது என்பது மரபுகளுக்கு விரோதமாக. சார், இதில் நாங்கள் எவ்வளோ மதிப்பிடலாம், எவ்வளோ வேணால் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம். கடல்சாலா இருக்கும்போது இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷனோகிராஃபியோட பேசிக்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக கொற்கையை அதற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறோம். கொற்கையிலே மீண்டும் இந்த முறை செய்யக்கூடிய ஆய்வுகள் என்பது கடல்சார ஆய்வுகளை கொற்கையை மையமாக வைத்து செய்வதில் இந்த முறை அதற்கான பூர்வாங்கமான பேச்சுவார்த்தையும் நடைபெற்றிருக்கிறது. நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.